फोर्थ प्रॉब्लम, अ गर्ल इज ट्वाइस एज ओल्ड एज हर सिस्टर. ओके, सो और गर्ल வந்து அவங்களோட சிஸ்டரோட ட்வைஸ் வந்து அவங்களோட ஏஜாக இருக்குது. ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஃபைவ் இயர்ஸ் ஹென்ஸு, ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் த ப்ராடக்ட் ஆஃப் தர் ஏஜஸ், அவங்களோட ஏஜ் ரெண்டு பேர்த்தோட ஏஜையும் வந்து ப்ராடக்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 375 கிடைக்குது. ஸோ அப்போ அவங்களோட ப்ரெசன்ட் ஏஜ் என்னவாக இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க, லெட் கேர்ள், கேர்ளோட ஏஜ், கேர்ள் வந்து கேர்ளோட ஏஜ் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ட்வைஸ் ஆஸ் ஓல்ட் ஆஸ் ஹர் சிஸ்டர். அப்போது சிஸ்டர் வந்து ஒய்யாக இருந்துச்சுன்னா கேர்ள் வந்து 2y இருக்கும். ஸோ 2y. ஸோ சிஸ்டரோட ஏஜ் y இருக்கும். ஓகே, ஸோ 5 இயர்ஸ் ஹென்ஸ் அப்படின்னாவே 2y ப்ளஸ் 5 அண்ட் y ப்ளஸ் 5. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டும் ப்ராடக்டில் எழுதிட்டோம். ஸோ ரெண்டு பேர்த்தோட ஏஜ் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ப்ராடக்ட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், 375 கிடைக்குது. ஓகே, நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம், ஒய் வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணோன்னா 2y² ப்ளஸ் 5y ப்ளஸ் 10y ப்ளஸ் 25 ஈக்குவல் டு 375 இருக்குது. ஸோ 2y² ப்ளஸ் 15y, 25 மைனஸ் 375 பண்ணோன்னா மைனஸ் 350 ஈக்குவல் டு 0 கிடைக்கும். ஓகே, ஸோ இதை ஈக்குவேஷன் நமக்கு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ y ஈக்குவல் டு மைனஸ் பி, மைனஸ் 15 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் 15² மைனஸ் 4 இன்ட்டு ஏ இன்ட்டு சி. ஓகே, ஸோ டிவைடட் பை 2 இன்ட்டு ஏ. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 15 ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு டோட்டலாக 3025 கிடைக்கும் டிவைடட் பை 4. 3025 வந்து ஸ்கொயர் ரூட்டில் வந்து வெளியே எடுக்கலாம். ஸோ 55 டிவைடட் பை 4. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு சொல்லி பார்த்தோன்னா காமனாக எதுவும் எடுக்க முடியாது, அதனால் ப்ளஸ் வேல்யூ வச்சு 1 55/4. நெக்ஸ்ட்டு மைனஸ் வேல்யூ வச்சு ஒரு இது பை 4. ஸோ இதை ப்ளஸ் இதை மைனஸ் பண்ணோம்னா, ஏன்னா இங்கே ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆப்போசிட் சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணோம், 40/4 தட் இஸ் ஈக்குவல் டு 10 கிடைக்கும். இங்கே வந்து மைனஸ் 70/4. ஸோ மைனஸில் கிடச்சிச்சு, அதனால் இதை சிம்பிளிஃபை பண்ண தேவையில்லை. ஏஜ் வந்து மைனஸில் நமக்கு காட்ட முடியாது, ஸோ அது இல்லை. ஸோ 10 தான் நமக்கு ஆன்சர். இது என்ன, ஒய் ஈக்குவல் டு 10 இருக்குது. ஸோ இங்கே சால்வ் பண்ணுறேன். ஸோ ஒய் ஈக்குவல் டு 10 கிடச்சிருக்குது. ஒய் ஈக்குவல் டு 10, ஒய் வந்து நம்ம என்னவா கன்சிடர் பண்ணியிருந்தோம், ஒய்யு சிஸ்டரோட ஏஜை கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஓகேவா, அப்போது சிஸ்டரோட ஏஜ் வந்து 10. ஸோ அந்த கேர்ளோட ஏஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2y. ஸோ 2y ஈக்குவல் டு 2 இன்ட்டு 10 20. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து 10 அண்ட் 20.